ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன். நம்முடைய வாழ்க்கை பாதையில் அநேக சமயங்களில் நம் எல்லாருக்கும் வருகிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு, எனக்கு யார் துணையா இருப்பார்கள், எனக்கு யார் துணையா இருக்கிறார்கள், இந்த விஷயத்துல யார் எனக்கு துணையா இருக்கிறாங்க, இந்த காரியத்துல யார் எனக்கு துணை செய்வாங்க, யாருமே எனக்கு துணையா இல்லையே, யாருமே எனக்கு உதவியா இல்லையே, இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்லையே, இந்த விஷயத்துல என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லையே என்கிற இந்த தவிப்பின் குரல் நம்முடைய இருதயத்தில் அநேக சமயங்களிலே ஒலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் அநேக சமயத்தில் நினைப்பார்கள், இந்த பாடம் எனக்கு புரியலையே, எனக்கு இதை சொல்லி தர்றதுக்கு யார் இருக்காங்க, யார் எனக்கு துணையா இருக்கிறாங்க. வேலைக்கு போறவங்க, வியாபாரம் பண்றவங்க அநேக சமயத்தில் நினைப்பாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள, இந்த காரியம் எனக்கு புரிய எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லையே, எனக்கு துணை செய்ய ஆள் இல்லையே. ஊழியம் செய்கிறவர்கள் அநேக சமயங்கள்ல தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில எனக்கு கையை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு துணையா யாரும் இல்லையே என்று புலம்புவது உண்டு. ஒரு காரியத்துல துணையா இருக்கிறவங்க இன்னொரு காரியத்துல துணையா இருக்க மாட்டாங்க. சில பேர் சில விஷயத்துல உதவி செய்வாங்க, ஆனா எல்லா விஷயத்திலையும் உதவி செய்ய மாட்டாங்க. சில பேர் பல விஷயத்துல உதவி செய்வாங்க, ஆனா முக்கியமான விஷயத்துல நமக்கு அவங்களே உபத்திரவமா இருப்பாங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, துணை இல்லையே, உதவி இல்லையே, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லையே, என்னோடு கூட இருக்க, என்னை பலப்படுத்த, எனக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க யாருமே இல்லையே, இந்த காரியத்துல என்ன முடிவெடுக்கிறது, இங்க போறதா அங்க போறதா, இதை செய்யறதா அதை செய்யறதா, குழப்பமா இருக்கிறதே, யாருமே இல்லையே. இப்படியெல்லாம் ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவர் உங்கள் துணையா இருக்கிறார். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லத்தக்க வகையில ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்க போகிறார். எல்லா விஷயத்திலையும் அவரால் துணையா இருக்க முடியும், எப்போதும் அவரால் துணையா இருக்க முடியும், எதையும் உங்களுக்காக அவரால் செய்ய முடியும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை மகிழ பண்ண போகிறார். மனிதர்கள் கை நீட்ட முடியாத, மனிதர்கள் கை தூக்க முடியாத, மனிதர்கள் கை கொடுக்க முடியாத எல்லா எல்லைகளிலும் அவர் தம்முடைய கையை நீட்டி, தம்முடைய கரத்தை நீட்டி, தம்முடைய தோல் வலிமையினாலே, புயத்தின் வல்லமையினாலே உங்களை விடுவிக்க அவர் வல்லமையா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். தைரியமாய் சொல்வோமா, ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன், கலி கூற பண்ணுவாராக. ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பெல் சுமையும் அழுத்துங்கள்.